ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தினசரி வருமானம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது லாபமாக இல்லையாங்கிறது எப்படி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஷீட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸல் ஷீட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, இப்போது எல்லாருடைய வீட்லேயும் லேப்டாப் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இப்போ ப்ளஸ் டூ முடிச்சாலே கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க பசங்களுக்கு, அவங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கே எக்ஸல் ஷீட் தெரியும். இது ஒன்றுமே இல்லைங்க, வரவு செலவு கணக்குதாங்க. இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பூரா செலவு தான், மாத வாரியாக நான் என்ன செலவுங்கிறது நான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் நீங்கள் அந்த செலவு மொத்தம் எவ்வளோங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணாலே போதும். பெட்ரோலுக்கு உண்டான செலவு, டேட் வேணால் டேட் போட்டுக்கோங்க, இங்கே என்ன பெட்ரோலா, இங்கே மெயின்டெனன்ஸா என்னங்கிறத நீங்கள் வருஷம் போட்டே வந்தீங்கன்னா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த செலவு இந்த மாதத்துக்கு காமிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தினசரி செலவு, ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கிற கணக்கு இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி நான் அக்டோபர் மாதம், நவம்பர், எல்லா மாதமும் கொடுக்கணுன்னா இங்கே வந்து மொத்தமாக எவ்வளோ செலவுங்கிறது இங்கே காமிச்சிடும். இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்கம், அதாவது உங்களை ட்ரிப் அடித்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, ஆட்டோவில் வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை நீங்கள் இங்கே மாத வாரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செப்டம்பர் மாதத்துக்கு வந்து 20,000 உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே பண்ண செலவு 6,000 ரூபா. அப்போது அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தினசரி வருமானம் இந்த 20,000 படி பார்த்தா 741 ரூபா தான். ஆனால் தினசரி லாபம் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. லாபங்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ அந்த செலவு போக உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 519 ரூபா. இது உங்களுக்கு போதுமானதாங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெல்டர், பெயிண்டர், ஒரு புரோட்டா மாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கூலியே பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ இப்போ அவங்க 1,000 ரூபா வாங்கும்போது உங்களுடைய ஒரு நாள் வருமானம் வந்து உங்களுக்கு இது பத்துமாங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இதே மாதிரி வந்து இப்போ ஒன்றில் உங்களுக்கு வந்து ஒரு 800 ரூபா ஒரு நாளைக்கு குறைஞ்சது வேணும்னா, அப்போ நீங்கள் 800 ரூபா வர மாதிரி நீங்கள் ட்ரிப் அடிக்கணும். அப்படி இல்லையா உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த தொழில் வந்து லாபமானதாக இல்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி தொழிலை மாற்றிக்க பார்க்கணும். இதுதான் மெயின் முக்கியமான விஷயங்க. இந்த பக்கம் வந்தானா ஜனவரி டு டிசம்பர், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் வரியாக எவ்வளோ, ஒரு நாள் வரியாக எவ்வளோங்கிறது அது கணக்கு காமிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மைலேஜ் கால்குலேட்டர், இப்போ ஒன்றும் இல்லை, பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் 103 ரூபா, உங்களுடைய வண்டி 25 கிலோமீட்டர் தருதுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 4 ரூபா 10 பைசா செலவாகுது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு கால்குலேட் பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, ஒரு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, 15 கிலோமீட்டர் போகிறதுக்கு, 15 கிலோமீட்டர் வர்றதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு 250 ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா, உங்களுடைய மைலேஜ், ஆட்டோ மைலேஜும் கனெக்ட் பண்ணி பெட்ரோல் காசும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற லாபம் வந்து 126 ரூபா கிட்டத்தட்ட, பார்த்தீங்கன்னா பாதி பாதி லாபம். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஷீட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த தினசரி லாபம் தான், இதுதான் மெயின். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான வருமானம் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வருமானத்தை கூட்டுறதுக்கு வழி பார்க்கணும். அப்படி இல்லையா அந்த வருமானத்தை வந்து அந்த தொழிலையே நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் முடிவெடுக்கணும். ஏன்னா இந்த கணக்கு நம்ம பார்க்காம நம்ம பாட்டு செலவு பண்ணிட்டே போவோம். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ அந்த செலவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ வாங்கக்கூடிய வாங்கின செலவு இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோ வாங்கிருக்கீங்க செகண்ட்ஸு, அது அந்த செலவு எல்லாமே சேர்த்து வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ என்னென்னா உங்களுக்கு எல்லாமே மைனஸில் போயிடும். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மைனஸ்லேயே தான் இருக்கும். இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா எப்போ ப்ளஸ் ஆகுதோ, அதாவது நீங்கள் வருமானம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 காமிக்கிறீங்க, இந்த பக்கம் ஒரு 30,000 காமிக்கிறீங்க, இந்த பக்கம் ஒரு 50,000 ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 50,000 காமிக்கிறீங்கன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த ப்ளஸ்லேயே வருதுங்க வருஷத்துக்கு. இந்த மாதிரி ப்ளஸில் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாபம்னு சொல்லலாம். அது அதோட முக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி வருமானம் இதையும் நீங்கள் பார்த்துக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லாபமாக இல்லையாங்கிறது தெரிய வரும். இந்த எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ஓரளவுக்கு எங்கள் பசங்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க, அப்படி இல்லைனா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுங்க, நானே அனுப்புகிறேன், அது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக என்னென்னா அந்த உங்கள் தொழில் லாபமானதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது தேவைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணி கூட நான் வீடியோ போடுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகாது. கணக்கு வழக்கு நல்லா பார்க்குறவங்களுக்கு இந்த கடன் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கடன் அடைக்கணும், வருமானத்தை வந்து ஏற்றிக்க பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள்